புதுயுகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான காலை வணக்கங்கள். இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. பித்தப்பை கற்களை சுலபமாக குணமாக்கக்கூடிய வீட்டிலேயே நாம் செய்யக்கூடிய சிகிச்சைகள் பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாவது ஆலிவ் ஆயில் எலுமிச்சையை பற்றி பார்த்தோம், சோற்றுக்கற்றாழை பற்றி பார்த்தோம், மிக அழகாக நமக்கு உதவி செய்யக்கூடிய ஆப்பிள் சாறை பற்றி பார்த்தோம். நான்காவதாக மஞ்சள். மஞ்சள் அப்படின்னு வரும்போதே நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய மஞ்சள் சாப்பிட்டா மஞ்சள் காமாலை வந்துவிடும் அப்படின்னு. அப்படி கிடையாது. பித்தப்பையில் இருக்கக்கூடிய வெள்ளை கற்கள்னு சொல்லக்கூடிய கொழுப்பு சார்ந்த கற்களை குணப்படுத்துகின்ற மிகப்பெரிய அருமருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் சொல்லலாம். இரவு தூங்குவதற்கு முன்பு ஒரு 100 மில்லி சூடான பாலில் நல்ல மஞ்சள் ஒரு கரண்டி, அதாவது 3 கிராம் அளவு, அது கூட மிளகு 1 கிராம் அளவு சேர்த்து சாப்பிடுகின்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பித்தப்பை கற்களே ஏற்படாது அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. இன்றைக்கு இந்த பழக்கம் இருக்கக்கூடியவர்கள், சரி, நம்முடைய மருத்துவமனைக்கு ஒருத்தர் வரும்போது அவர்களிடத்தில் நிறைய கேள்விகள் நாம் கேட்போம். அவர்களுடைய வயதில் ஆரம்பித்து, தொழிலில் ஆரம்பித்து, வேலையில் இருக்கக்கூடிய மன அழுத்தம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய மன அழுத்தம், அவர்கள் எடுத்துக்கொண்ட அறுவை சிகிச்சைகள், அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய மருந்துகள், மனம் சார்ந்த விஷயங்கள், உடல் சார்ந்த விஷயங்கள், உறுப்புகளுடைய செயல்பாடுகள் சார்ந்த விஷயங்கள், நிறைய விஷயங்களை நம்ம கேட்போம். ஸோ எங்களுக்கு கிளினிக்கல் டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக செய்யக்கூடிய ஒரு விஷயம். அந்த டீட்டெயில்ஸ்குள்ளே போகும்போது, அனாலிட்டிக்ஸ் நாங்கள் பார்க்கும்போது, டேட்டா அனாலிட்டிக்ஸ் எடுத்து பார்க்கும்போது, யாரெல்லாம் இரவு படுக்கும்போது பாலில் மஞ்சள் கலந்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு பித்தப்பை கற்களே வருவதில்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய உண்மையாக நாங்கள் பார்த்தோம். ஆயுர்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சிகிச்சை இன்றைக்கு வாழ்வியல் முறையாக பின்பற்றப்படும் போது, இன்றைக்கு பித்தப்பை கற்களற்ற ஒரு வாழ்க்கைக்குள் நாம் செல்ல முடியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தக்க விஷயமாக நான் பார்த்தேன். ஏன்னா நிறைய நம்ம டெய்லி ப்ராக்டிஸில் வச்சுருப்போம், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுலேருந்து ஆரம்பித்து டெய்லி ப்ராக்டிஸில் வச்சுருப்போம். ஆனால் அந்த டெய்லி ப்ராக்டிஸோட வேலிடேஷன் கிளினிக்கலாக நாங்கள் பார்க்கும்போது நிச்சயமாக அது அதிசயப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் இல்லையா? அந்த வகையில் பித்தப்பை கற்களை வேகமாக குறைப்பதற்கு, குணமாக்குவதற்கு, வராமல் தடுப்பதற்கு நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய மருந்துகளில் ஒன்று எதுன்னா, இந்த இரவு படுக்கும்போது நல்ல பசும்பாலில் ஒரு 100 மில்லி பாலில் 3 கிராம் மஞ்சளும் 1 கிராம் மிளகும் சேர்ந்த அந்த ஒரு கலவை மிகப்பெரிய அளவில் பித்தப்பை கற்களை குணமாக்க உதவுறதை பார்க்குறோம். இன்றைக்கு உடல் சார்ந்த விஷயங்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு ஜீரண மண்டலம் சார்ந்த விஷயங்கள் மட்டுமல்ல, உடலில் இருக்கக்கூடிய வாதம், பித்தம், கபம்னு சொல்லக்கூடிய 3 தோஷங்களையும் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து உடலை ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய அழகான அருமருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக மஞ்சள், மிளகு மற்றும் பால் நம்ம சொல்ல முடியும். ஸோ இதை தினமும் சாப்பிட்டாலே பித்தப்பை கற்களுடைய தீவிரமும், பித்தப்பை கற்களுடைய அளவும், பித்தப்பை கற்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு கூட நமக்கு இது உதவி செய்கிறத நம்ம பார்க்கலாம். 5வது நெருஞ்சில். பொதுவாக நெருஞ்சில் அப்படின்னு சொன்னாலே நாம் சொல்லுவது சிறுநீரக கற்களுக்கு தானே நெருஞ்சில் அப்படின்னு சொல்லுவோம். சிறுநீரக கற்கள் மட்டுமல்ல, பித்தப்பையில் ஏற்படுகின்ற கற்களுக்குமே நெருஞ்சில் முள்ன்னு சொல்லக்கூடிய அந்த தாவரத்துடைய வேர் மிகப்பெரிய மருந்தாக இருக்கிறத பார்க்கணும். இன்றைக்கு இயற்கை மருத்துவம் சார்ந்த சிகிச்சையின் வரும்போது ஒரு தாவரத்துடைய எல்லா பகுதியுமே நம்ம மருந்துக்கு பயன்படுத்துவோம். சிலது வந்து மரப்பட்டையாக இருக்கலாம், வேராக இருக்கலாம், இலைகளாக இருக்கலாம், பூவாக இருக்கலாம், காய்களாக இருக்கலாம், விதைகளாக இருக்கலாம். ஆனால் ஒவ்வொன்றத்துக்கும் வேறு வேறு குணங்கள் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு புரிதல் ஒரு ஒரு காமன் மேன், ஒரு தனி மனிதனுக்கு அதிகமாக இருப்பது கிடையாது. இப்போ பித்தப்பை கற்களை பொறுத்தவரையிலும் நெருஞ்சி மர அந்த செடியுடைய வேருக்கு அந்த சக்தி உண்டு. நெருஞ்சலுடைய வேர் ஒரு 2 கிராம் அளவுக்கு எடுத்து தேனில் குழைத்தோ அல்லது வெந்நீரில் கலந்தோ, நெருஞ்சி செடி முள் சூரணம்னு நம்ம வாங்கிறது வேற, நெருஞ்சில் வேர் அப்படிங்கிறது வேற. நாட்டு மருந்து கடைகளில் போய் நாம் கேட்கும்போது நாம் கேட்க வேண்டியது நெருஞ்சில் வேர் வேண்டும் அப்படின் தான் நம்ம கேட்கணும். அந்த நெருஞ்சிலுடைய வேர் எடுத்து அந்த வேருடைய சூரணத்தை ஒரு 2 கிராம் அளவுக்கு எடுத்து காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்புங்கிற மாதிரி வெந்நீரில் கலந்து சாப்பிட வேண்டும். நிறைய ஒரு 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு, ஆண்களுக்கு குறிப்பாக ஏற்படுகின்ற இந்த பித்தப்பை கற்களுக்கு இந்த ஒரு நெருஞ்சில் வேர் கலந்த அந்த ஒரு சூரணம் ஒரு நல்ல ஒரு கை மருந்தாக இருக்கிறத நாங்கள் பார்த்துருக்கோம். 70 வயதாக இருக்கும், இதய சம்பந்தப்பட்ட கோளாறு இருக்கும், கடுமையான சர்க்கரை நோய் இருக்கும்,
உடல் தள்ளாட்டம் இருக்கும், செரிமான மண்டல உறுப்புகளுடைய செயல் குறைபாடு இருக்கும், சர்க்கரையோடு சேர்ந்த நரம்பு நோய்களும் இருக்கும். ஏற்கனவே 20-30 மாத்திரைகளோடு தான் அவங்களுடைய வாழ்க்கை இருக்கும். இதில் பித்தப்பை கற்களுக்காக இன்னொரு மாத்திரை சேர்க்க வேண்டுமாங்கிற ஒரு கேள்வி வரும்போது, நான் பொதுவாகவே பரிந்துரைக்கக்கூடிய முதல் மருந்து 70 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண் நோயாளிகளுக்கு பொதுவாக கடுமையான பித்தப்பை கற்களோடு அவர்கள் வரும்போது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மருந்து எதுனா நெருஞ்சில் வேர் சூரணம் தான். இந்த நெருஞ்சில் வேர் சூரணத்தை ஒரு 5 கிராம் ஒரு நாளைக்கு, காலை 2 கிராம், மதியம் 2 கிராம், இரவு 2 கிராம், அல்லது காலை இரவு மட்டும் 2.5-3 கிராம் அளவுக்கு எடுத்து தேனிலோ வெந்நீரிலோ கலந்து நாம் சாப்பிடும்போது படிப்படியாக அந்த இடத்தில் இருக்கக்கூடிய உப்புகளுடைய அளவு குறைய ஆரம்பித்து நல்ல சீரான மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். இதை சாப்பிட ஆரம்பித்த ஒரு 10-15 நாட்களிலே பார்த்திங்கன்னா அவர்களுடைய வலிகளும் வேதனைகளும் செரிமான மண்டலம் சம்பந்தப்பட்ட சிரமங்களும் மார்புக்கூடு பகுதியில் ஏற்படுகின்ற அழுத்தங்களும் அவர்களுக்கு ஏற்படுகின்ற வயிறு சம்பந்தப்பட்ட வலிகளும் அந்த வயிற்றுக்கு நேராக இடுப்பில் ஏற்படுகின்ற வலிகளும் குறைய ஆரம்பித்து படிப்படியாக உடல் ஆரோக்கியமடைந்து விடுவதை பார்க்க முடியும். ஸோ 5 கை மருந்துகள் பற்றி இன்றைக்கு நம்ம பார்த்தோம். ஆலிவ் ஆயில் சம்பந்தப்பட்ட கை மருந்து, சோற்றுக்கற்றாழை சம்பந்தப்பட்ட கை மருந்து, ஆப்பிள் சாறு சம்பந்தப்பட்ட கை மருந்து, அதே போல் மிகச் சுலபமாக இருக்கக்கூடிய பால் மஞ்சள் மிளகு சேர்ந்த கை மருந்து மற்றும் நெருஞ்சில் வேர்ச்சூரணம், இந்த 5 ஏதேனும் ஒன்றை நம்ம தொடர்ந்து பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே பித்தப்பை நோய்களுடைய தாக்கம் குறைவதை நாம் பார்க்க முடியும். மீண்டும் நாளை மற்றொரு தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.